அதாவது பங்குனி மாத அமாவாசை தினத்தையொட்டி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்காக ராமேஸ்வரம் மகனி தீர்த்த கடற்கரையில் ஆயிரக்கான பக்தர்கள் குவிந்து தன்முடன் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு திரு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டு வருகின்றனர். அகில இந்திய புண்ணிய ஸ்தலங்களில் ஒன்றாக விளங்கக்கூடிய ராமேஸ்வரத்திற்கு நாள்தோறும் வெளி மாவட்டம் மற்றும் மாநிலத்திலிருந்து ஏராளமான பக்தர்கள் வந்து ராமநாதசாமியை வழிபட்டு செல்வது வழக்கமாக உள்ளது. இந்த நிலையில் இன்று பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினம் என்பதால் தம்முடன் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்தால் முன்பு செய்த பாவங்கள் போக்கி மோட்சம் கிட்டும் என்று ஒரு ஐதீகம் உள்ளது. இதனையடுத்து வெளி மாவட்டம் மற்றும் மாநிலத்தில் இருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கானோர் அதிகாலை முதலே அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடிவிட்டு தம்முடன் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து ராமேஸ்வரம் ராமநாதசாமி திருக்கோவிலுக்குள் உள்ள 22 புனித தீர்த்தங்கள் நீராடிவிட்டு சென்று நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மோனிஷா,